ராம்பூர்ல இருக்கிற கேர்ள்ஸ் மெடிக்கல் காலேஜ் அந்த ஏரியாவில் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகும். அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு வருஷமும் டாக்டராக வெளியே வராங்க. ஃபைனல் எக்ஸாம் நாளைக்கு ஆரம்பிக்குது. அப்போ சிவி சரியா ராத்திரி ஒரு மணிக்கு லைப்ரரிக்கு போறார். இதுல என்ன வேடிக்கையான விஷயம்னா, அந்த நேரத்தில் அந்த லைப்ரரியில யாருமே கிடையாது. ஒரு விளக்கை ஏத்தி வச்சு படிக்க ஆரம்பிச்சா. இன்னொரு ரெண்டு சாப்டர் ரிவைஸ் பண்ணிட்டா எக்ஸாம் செம்மையா எழுதிடலாம். ரெண்டு மணி ஆச்சு. அப்போ திடீர்னு அவளுடைய அலாரம் கத்த ஆரம்பிச்சது. அவ பயந்துட்டா, ஏன்னா அந்த அலாரம் அவ வைக்கவே இல்லை. அந்த அலாரம் ஆஃப் பண்ண முயற்சி பண்றா, ஆனா அது ஆஃப் ஆக மாட்டேங்குது. அந்த நேரம் விளக்கு திடீர்னு அணைஞ்சிருச்சு. அப்ப அவ முன்னாடி தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு கருப்பு நிறத்துல ஒரு உருவம் தென்பட்டது. அது அவளையே பார்த்து, நீங்க யாரு? நடந்தது தெரியும். சிவி படிக்கிறதுல எப்படி இருப்பா? இவங்க ரொம்ப சின்சியரான ஸ்டூடெண்ட்டுங்க. லாஸ்ட் எக்ஸாம்ல கூட ஃபர்ஸ்ட் வந்தாங்க. ஆமா, லாஸ்ட் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் தான் வந்தாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் செக் பண்ணியாச்சு. அங்க ஏதோ இருக்குற மாதிரி தெரியுது. ஆனா யாரு என்ன ஏதுன்னு தெரியல. ரொம்ப இருட்டா இருக்குது. ஹாஸ்டல்ல நான் இருக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிடுங்க. இந்த பிரச்சனை சால்வ் ஆகுற வரைக்கும் நான் இங்கிருந்து போகிற மாதிரி இல்ல. ஓகே மேடம், ஓகே. அவந்திகா அன்னைக்கு சாயந்தரம் லைப்ரரிக்கு வந்து அங்க எல்லா இடத்தையும் சுத்தி பாக்குறாங்க. அப்போ யாரோ அவங்கள பாத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி உடனே புக் ஷெல்ஃப் கிட்ட ஓடுறாங்க. ஆனா அங்க யாருமே இல்ல. திரும்பவும் ஹாஸ்டலுக்கு வந்துடுறாங்க. வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அவங்க கண்களை மூடுறாங்க. சரியா ராத்திரி 2 மணிக்கு அவங்க மொபைல் போன்ல அலாம் அடிக்குது. அதை கேட்டு யாரோ கதவை தட்டுற சத்தமும் கேட்குது. கதவை திறந்து பார்த்தா ஹாஸ்டலுடைய 3 பொண்ணுங்க முன்னாடி நிற்கிறாங்க. அவங்க 3 பேரோட ஃபோன்லையும் அலாம் அடிக்குது. லைப்ரரியில தனியா கவிதா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஃபோன்லையும் அலாம் அடிக்குது. கரெக்டா அவங்க பின்னாடி ஒரு உருவம் தென்படும். அந்த உருவம் அதே விஷயத்த அவங்க கிட்ட சொல்லுது. அவந்திகாவுக்கு இவ கூட யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கா. ஆனா யாருமே தெரியல. இவ நல்லா படிக்குவான்னு கூட சொல்றீங்க. ஆனா ஏன் சூசைட் பண்ணி ஆகணும்? இவங்க போன எக்ஸாம்ல செகண்ட் வந்தவங்க மேடம். சிவி டாப்பரா இருந்தா. அப்படினா டாப்பரை தான் டார்கெட் பண்றாங்க. அவந்திகாவுக்கு புக் ஷெல்ஃப் பக்கம் மறுபடியும் ஒரு சத்தம் கேக்கும். அந்த திசையை நோக்கி ஓடுறாங்க. அந்த இடத்துல கீழே ரத்தக்கரை படிஞ்ச ஒரு பேப்பரை பாக்குறாங்க. அதை எடுத்து படிக்கிறாங்க. இது எக்ஸாமோட டைம் டேபிள். அப்படின்னா போன வருஷத்து திஷான்ற பொண்ணு. அத கொஞ்சம் காட்டுங்க மேடம். திஷா ஒவ்வொரு வருஷமும் டாப்பரா வரவ, ஆனா போன வருஷம் அவ சூசைட் பண்ணிக்கிட்டா. இதே லைப்ரரியில தான், சரியா இதே நேரத்துல தான், 2 மணி இருக்கும். போன வருஷத்துல இருக்கிற டைம் டேபிள் ஷீட்ஸ் எல்லாமே காட்டுங்க. நான் மேட்ச் பண்ணி பாக்குறேன். எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கு. அவந்திகா லாஸ்ட் இயர் டேட் ஷீட்டோட திஷாவோட டேட் ஷீட்டையும் மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. ஆனா திஷாவுடைய டேட் ஷீட்ல 2 நாள் கழிச்சு எக்ஸாம் இருக்கிற மாதிரி போட்டிருக்கு. அப்படின்னா அது தப்பான டேட் ஷீட். இது ரொம்ப பெரிய பிரச்சனையா தான் இருக்கும் நினைக்கிறேன். இது அவ்வளவு சீக்கிரமா நம்ம சால்வ் பண்ண முடியாது. சரி, போன வருஷம் 3rd யார் வந்திருந்தாங்க? அப்போ அஞ்சலி அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சா. நான் தான் மேம். நெக்ஸ்ட் நீயா தான் இருக்கும். ஏதாவது பிரச்சனை இருந்தா உடனே நீ எனக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணு, சரியா?
மறுநாள் காலையில அஞ்சலி அவந்திகாவை பார்க்க வேகமா ஓடி வந்தா. என்ன ஆச்சு அஞ்சலி, அவ்வளோ வேகமா ஓடி வந்துட்டு இருக்க? மேடம் இங்க பாருங்க, இதுல என்ன இருக்குன்னு. இது கெமிஸ்ட்ரி க்வெஸ்சன் பேப்பர் மாதிரி இருக்கு. ஆனா மேடம், ஆனா கெமிஸ்ட்ரி எக்ஸாம் நாளைக்கு. இது எனக்கு கவிதா ரூம்ல கிடைச்சது. இதே பேப்பர் சிவியோட ரூம்ல கூட இருந்தது. எனக்கு ரெண்டு பேர் மேலயும் ஒரு டவுட் இருந்தது மேடம். ஏனா ரெண்டு எக்ஸாம்ல தான் ரெண்டு பேரும் டாப்பரா வந்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு தான் 50% வாங்குவாங்க. அப்படினா யாரோ பேப்பர் லீக் பண்ணிருக்காங்கன்னு சொல்றியா? ஆமா மேடம், அவங்க ரெண்டு பேரும் பேசுறது நான் கேட்ட மேடம். பிரின்சிபல் சார் தான் அவங்களுக்கு கொடுத்திருக்காருன்னு தெரிஞ்சது. அப்படியா? அப்பனா இந்த பிரச்சனை இவர்கிட்ட இருந்தா ஆரம்பிக்குது போல. அவந்திகா உடனே பிரின்சிபலுடைய கேபினுக்கு போனாங்க. தன்னுடைய கேள்வியே கேட்க ஆரம்பிச்சாங்க. எல்லா தவறையும் பிரின்சிபல் தான் செஞ்சிருக்காரு. ஆமா மேடம், நான் தான் அந்த பேப்பரை அனுப்பினேன். கொஞ்சம் பணம் எக்ஸ்ட்ராவா கிடைக்குங்கிறதுக்காக அப்படி பண்ணேன். ஒவ்வொரு வருஷமும் இதை பண்ணுவேன் மேடம். எனக்கு சம்பளம் ரொம்ப கம்மியா கிடைக்குது. வாழ்க்கையை ஓட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படினா இந்த எல்லா மர்டரும் நீ தான் பண்ணிருக்க. அதுக்கப்புறம் திஷாவோட டேட் ஷீட்ஸ் கூட நீ தான் மாத்திருக்க. அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது மேடம். காட் ப்ராமிஸ். வேணும்னா அதை பத்தி திஷாவுடைய ரூம்மேட் சலோனிக்கு தெரியும் நினைக்கிறேன் மேடம். அவள் லாஸ்ட் இயர் தான் பாஸ்ட் அவுட் ஆனா. அவந்திகா சலோனியை அழைச்சிக்கிட்டு லைப்ரரிக்கு வராங்க. மேடம், என்ன இங்க கூப்பிட்டு வராதீங்கன்னு நான் உங்களுக்கு சொன்னல மேடம். எனக்கு எதுமே தெரியாது மேடம். அவந்திகா கோபத்துல சலோனியுடைய கண்ணத்துல பலார்னு அரைஞ்சாங்க. சொல்லிடுற மேடம், நான் தான் திஷாவோட டேட் ஷீட்ஸ் மாத்தினது. அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி நான் தான் நடிச்சேன். எப்படியாவது அவ கூட சேர்ந்து அவ டைம் வேஸ்ட் பண்ணி அவள ஃபர்ஸ்ட் வராத மாதிரி பண்ணனும். ஏனா அவ ஃபர்ஸ்ட் வரது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எப்பமே நான் ஃபர்ஸ்ட் வரணும்னு நினைக்குவேன். அதனால அவ டேட் ஷீட்டை நான் மாத்தி விட்டுட்டேன். அப்புறம் பிரின்சிபலுக்கு பணம் கொடுத்து நான் பேப்பர் வாங்கினேன். திஷா எக்ஸாம் எழுத முடியாத காரணத்தினால அவ ரொம்ப வருத்தப்பட்டு தூக்கு போட்டு செத்து போயிட்டா. ஆனா உனக்கு நீ பண்ண வேலைக்கான தண்டனை நான் கொடுக்கறேன். அந்த நேரம் வேகமா காத்துச்சு. லைட் மின்ன ஆரம்பிச்சு. அதே உருவம் இவங்க ரெண்டு பேர் முன்னாடியும் வந்துச்சு. உருவம் வேற யாரும் இல்லை, திஷாவோட ஆத்மா தான். அவந்திகா பிரச்சனை ஆகாம பாத்துக்க நினைச்சா. வேணா திஷா, அவளை விட்டுரு. இவளுக்கு நல்ல பாடம் நான் கத்து கொடுக்கறேன். திஷாவுடைய ஆத்மா சலோனியை நோக்கி. ஆனா திடீர்னு ஒரு டேபிள் அவ மேல வந்து விழுந்தது. பக்கத்தும் கீழே விழுந்து மயங்கிட்டு. அவந்திகா சலோனியை காப்பாத்துறதுக்காக திட்ட வரும்போது லைப்ரரியோட சேருங்க அவங்க வழியை மறைச்சது. அதுக்கு மேல அவந்திகாவால முன்னேறி போக முடியும். திஷாவுடைய ஆத்மா சலோனியுடைய கழுத்தை பிடிச்சு தூக்கி கைகள்ல இருக்கிற கூர்மையான நகங்களால கழுத்தை துண்டிச்சுது. அப்போ அவந்திகா புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், இது போலீஸால எதுவும் பண்ண முடியாதுங்கிறது. அந்த காலேஜோட பிரின்சிபலை கைது பண்ணிட்டு இனிமே இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு உறுதி அளிக்கிறாங்க. இனி வரப்போற எக்ஸாம்ஸ்ல கவனம் செலுத்துங்கன்னு சொல்றாங்க.